ஒரு ஐஸ்கிரீம் கடைக்காரன் இவ்வளவு பெருசா ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்றான்னா நம்புற மாதிரியே இல்லை. அப்பா அம்மா வேற வேலை ஸ்கூல்ல வெயிட் பண்ண மாட்டியா? ரெடி சதீஷ், இருக்கீங்களே ஃபைனல் ஃபினிஷிங் உங்ககிட்ட தான். லெட் யுவர் கஷ்டமா கொடுங்க. ஆமா கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டமா ப்ளீஸ். எல்லாரும் ஃபீல் பண்றாங்க நல்ல லெந்தா சூரியனோட தங்கச்சிக்கு எனக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் தலைவரோட தங்கச்சிக்கு கொடுத்துருங்க. அந்த வார்த்தை வரமாட்டேன்மா. அது என்ன இருந்தாலும் கேமராக்கு கூட அந்த வார்த்தை சொல்ல முடியல. ஒன் லாஸ்ட் டைம் எல்லா வளமும் எல்லா என் தங்கச்சி குடுத்துருங்கப்பா. அதான் அதெல்லாம் சதீஷ் உங்க வைஃப் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இங்க இல்ல, வீட்டுல தான் இருக்கா. வரலையா? சோ அவங்க பொண்ணோட பர்த்டே அன்னைக்கு தெரியுமா? அப்படியா? ஒரு வயசு பர்த்டே பொண்ணுக்கு இப்போதான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரதுக்கே சொல்றீங்க. ஆமா இதெல்லாம் வீட்டுல பார்க்க தான் செய்வாங்க. அதங்க இந்த இதெல்லாம் எடிட் பண்ணாம அப்படியே வந்துரட்டும். ப்ளீஸ் பதிவு செய்றோம். ஓகே லாஸ்ட் லாஸ்ட் அந்த வார்த்தையை சொல்ற சொல்லுங்க. ஏப்பா தங்கச்சி பாத்துக்கங்கப்பா. எனக்கு எல்லா வளமும் எல்லா செல்வமும் எனக்கு எல்லா செல்வமும் எல்லா வளமும் என் தங்கச்சி குடுத்துருங்க. இப்படி அவர் சொன்னாரா? உங்க தங்கச்சி தானே முக்கியம். அதை சொல்லிட்டேன். முடியாது. அந்த டைலாக் வந்து ட்ரெய்லர் வந்தோடனே எங்கள் அக்கா எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. என் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அதை சொல்லுங்க. நியாயமும் தைரியமும் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். சார் உண்மையா அந்த டைலாக் ட்ரெய்லர்ல பார்க்கும்பொழுது ஒரு பொண்ணா நான் சொல்றேன், எனக்கும் அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம். அதுவும் தலைவர் சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய புத்துணர்ச்சி. ஸோ தேங்க்யூ ஃபார் த டயலாக். உங்களுக்கு தான் சொல்லணும் சார்க்கு வந்து தலைவருக்கு இந்த படத்துல ஷூட்டிங்ல நீங்க முதல் முதல்ல வச்ச அந்த ஃப்ரேம் அது என்ன? கீர்த்தி மேமுடைய பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி நடக்கும். அது அட்மாஸ்பியர்ல எல்லா ஆர்டிஸ்டும் எல்லாருமே இருக்க மாதிரி ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு சுச்சுவேஷன். அதுல ஃபர்ஸ்ட் ஷார்ட்டாக சார் என்ன வச்சோம்னா அங்க பந்தி நடந்துட்டு இருக்கும். எல்லாரும் மனசும் வயிறும் நிறைய நிறைய சந்தோஷமா சாப்பிடுங்க பாம்பர். அதான் நம்ம எடுத்த ஃபர்ஸ்ட் ஷார்ட். அவருக்கு மனசார சாப்பிடுறது வயிறார சாப்பிடுறது அந்த மாதிரி ஒரு படமாக அன்னத்தை வந்திருக்கு.